பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி உள்ளிட்டோர் மீதான பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் லக்னோ நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியாவின் மத சார்பின்மை சாகிப்பு தன்மைக்கு வேட்டு வைத்து நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாபர் மசூதி இடிப்பு தான் இந்தியாவில் இன்று பாஜக அரியாசனத்தில் அமரவும் அடிப்படை காரணி இன்னொரு பக்கம் இந்த தேசம் வரலாறு காணாத மத மோதல்களை எதிர்கொள்ளவும் உலகையே உலுக்கிய மும்பை தொடர்குண்டு வெடிப்பு குஜராத் இனப்படுகொலை ஆகியவற்றுக்கும் காரணமாக இருந்தது இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாஜகவின் மூத்த தலைவர் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமா பாரதி உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் நாளை நீதிபதி சுரேந்திரகுமார் தீர்ப்பு வழங்க இருக்கிறார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் நடைபெற்று வரும் இந்த வழக்கின் தீர்ப்பு மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாஜக தலைவர்கள் அனைவரும் ஆக்டிவ் அரசியலில் இருந்து ஓரம் கெட்டப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் மீது பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தொடரப்பட்டது இதில் பதினேழு பேர் விசாரணை காலத்திலேயே காலமாகிவிட்டனர் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் மரணமடைந்தவர்களில் மிக முக்கியமானவர்கள் பால் தாக்கரே அசோக் சிங்கால், கிரீராஜ் கிஷோர் டால்மியா உள்ளிட்டோர் இவ்வழக்கில் மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சாட்சிகள் அறுநூறு ஆவணங்களை சிபிஐ தாக்கல் செய்திருந்தது நாளை தீர்ப்பு வழங்க இருக்கும் நிலையில் பாஜகவை சேர்ந்த உமா பாரதி கொரோனா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது